எப்படிப்பட்ட துயரத்தில் சிக்கிடுச்சு பார்த்தீங்களா. நாம் வந்து போராடி இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு கோயில் கோபுரத்தில் ஏறி தமிழை நம் தாய்மொழியில் ஒரு ரெண்டு குடமொழுக்கு சொல்கிறதுக்கு இவ்வளவு போராட வேண்டியது என்ன இவன் என்ன பண்ணுறது. இவங்க என்ன பயந்து சாகுறாங்களே, தலைவாசல் வழியே போனால் தலை தரிச்சிரும்ன்றானே. அதுதான் உங்களுக்கு முத முத வந்தோம்ல, முத முத கோயிலுக்கு வந்தேன். அப்போ வரும்போது நம்ம ஆட்சியின் வரைவு எடுத்துக்கிட்டு வந்தோம், வந்து வச்சு வழிபட்டு தான் பரப்புரைக்கு போனேன். அப்போ போகும்போது அவர் அந்த குறுக்கள் கேட்குறாரு, சீமன் யாருமே தலைவாச வழியே வரமாட்டாங்களே, நீங்கள் வந்திருக்கீங்களே எப்படி? அது என் பாட்டனுக்கும் பகைவனுக்கும் தான் பிரச்சனை, பாட்டனுக்கும் பேரனுக்கும் பிரச்சனை இல்லை, அதனால் எனக்கு ஒன்றும் இல்லை. நீங்கள் 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 இதுக்கு மந்திரம் சொல்லி கொடுங்க அப்படின்னு. எப்படி இருக்கு அத்திவரதர் ஆயிரக்கணக்காக லட்சக்கணக்காக வரிசையில் நின்று போய் கும்பிட்டவன் பெருவுடையார பார்க்க வரல, என்ன பயம்? அந்த பயம் இருக்கட்டும்ங்கிறேன், வரமாட்டான். என்ன என்ன பண்றது, நமக்கு கிடைத்திருக்கிற பேரறிஞர்களை பொக்கிஷமாக பாதுகாத்து, குறிப்பாக ஐயா சக்திவேல் முருகனார் இறைநெறி இமையவன், இந்த மாதிரி பேரறிஞர்களை நம் போற்றி அவர்கள் வழிநடந்து நம் சமயத்தை மீட்டெடுக்கணும். நாங்கள் இந்துக்கள் அல்ல என்று பேசுவதை கைவிடுங்கள், நாங்கள் சைவர்கள் என்று பேசுங்கள். எங்கள் சமயம் சைவ சைமயம். ஒருத்தர் என்னை கேட்டாரு, எப்படி அசைவம், என் சமயம்தான் சைவம், சாப்பாட்டில் நான் எப்போ அசைவம் 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 அது அதில் வந்து நீங்கள் அதை விட்டுருங்க. புலால் உண்ணாமையே உங்கள் மூதாதை படிக்கிறார், அந்த குரலை நான் படிக்கிறது இல்லைங்க. அது மாதிரி தமிழ் பேரறிஞர்கள் நிறைந்து வாழக்கூடிய ஒரு இனத்தில் நாம் இருக்கோம். நாம் ஒரு மாபெரும் அரசியல் புரட்சியை முன்னெடுக்கிறோம், அதில் நம் பண்பாட்டையும் சேர்த்து வழிபாட்டையும் சேர்த்து மீட்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு கையளிக்கப்பட்டிருக்கு. இந்த முருகனை எப்படி அவர் உருவாக்கினார், அவங்களுக்கு பிரச்சனை என்ன தெரியும்ல, அந்த இதுவரைக்கும் இருந்த முருகனை எல்லாரும் கைவிட்டுட்டாங்க. எல்லாரும் காலன்று வீட்டில் இருக்கிறது ஒரு பார்க்குற ஒரு லாரியில் இந்த படம் இருக்கு, வரைஞ்சி வச்சுப்பான். வெளிநாட்டில் ஒரு அலுவலகத்தில் பார்க்குற இந்த படம் இருக்கு, நிறுவிட்டான் சீமான் நிறுவிட்டான். என் வீட்டு வழிபாட்டு அறையில் இந்த பக்கம் முருகன் இந்த பக்கம் வள்ளுவர் இருக்குதுல்ல, எல்லார் வீடுகளையும் வந்துட்டுது. திருமுருகன் திருமுருக குடிசை இருக்குல்ல என் வீட்டு, அந்த எப்பவுமே அந்த குடிசை இருக்குது, அதில் தமிழ் இறையோன் தமிழ் மறையோன் என்று படங்கள் வச்சுருக்குது. அது இப்போ எல்லாம் தெரு தெருவாக பரவுது, தாங்க முடியல தாங்க முடியல. இனி சிவனை எடுப்போம், இந்திர பெரு இந்திரன் விழா எடுப்போம், கொற்றவை பெருவிழா எடுப்போம், ராவண பெருவிழா எடுப்போம். நீ ராமலீலா அங்கே நடத்தும் போது நான் ராவண பெருவிழா எடுப்பேன். நீ அம்பு விடு நான் வில்லு, அம்பு விடு நான் வேலை எறிகிறேன், ரெண்டு எறிவோம். என்ன என்ன கொடுமை வரும், இத்தனை ஆண்டுகளாக ராமலீலா மைதானத்தில் நமது பாட்டன் ராவண பெருந்தகையை பொம்மையை பத்து தலையை வச்சு தூர 100 அடிக்கு மேலே இங்கே இருந்துக்கிட்டு அங்கே பொம்மையை வச்சு நெருப்பை வச்சு அம்பு ஏறும், பொம்மை தானடா கிட்ட போயிடுறீங்களே பயம், என்ன பயங்காட்டி வச்சுருக்கேன் பாருங்க. ஒரு தம்பி எழுதியிருக்கிறார் அந்த கேள்வி கேள்வி பாருங்க, ராவணனை ஏன்டா கொன்னீங்க, சீதையை தூக்கிட்டு போயிட்டேன், சீதைக்கு தான் ஒரு வரம் இருக்குன்றீங்களடா, தூக்குன்னா த பெண்ணை தொட்டா தன் மனைவி தவிர பிறமனையை தொட்டா வந்து தலை வெடிச்சிடும்னு, அப்போ தலை வெடிக்கலைன்னா அவர் தொடலை இல்லைடா, அப்புறம் இருந்துட்டு அவங்க கடவுள் ராமர் சந்தேகப்பட்டார் மனைவியை தொடலைன்னு தெரியுதுல்ல, எப்படி இருக்கு பாரு. இவர் கடலுக்குள்ள போக முடியல பாலம் கட்டி போனார், அவர் எப்படி தூக்கிட்டு போனார், பறந்து போயிட்டார். அப்ப அவரை விட இவர் பெரியவரா இருக்காரு, எப்படி இருக்கு, ஒரு குழப்பம். இப்படி பேசுனீங்கன்னா ராவணன் வந்து பிராமணர், நீ தான் பூணூல் போட்டு இருக்கு எது வழிவிட்டியா, என்ன ஒரு 10 தலைன்னு கட்டி விட்டான், 10 தலை 10 தலையில் ஒரு மனுஷன் பிறந்திருக்க முடியுமா,
ஒரு ஜண்டு பாம்பு விளம்பரத்துக்கு வராரு, பலே ராவணம். கொஞ்ச நாளைக்கு தான்டா, கொஞ்ச நாளைக்கு தான், கொஞ்ச நாளைக்கு தான். கலைவத்தில் தலை சிறந்தவன் திசை எட்டும் புகழ் கொண்டவன் ராவண பெருந்தகை. கலைவத்தை தலைவத்தாகி விட்டீர்களா? எப்படிப்பட்ட கொடுமை பாருங்க, எப்படிப்பட்ட கொடுமை பாருங்க. அதை நம்பிருச்சு சன்னா, என்னையவே அறிவுறுத்து, நீ ராவணனை ரொம்ப தொடாத, பெண்கள் ஓட்டு விழாது. இப்ப மட்டும் என்ன பூரா போட்டுருக்கண்ணா, போடா. காலங்காலமா பயங்காட்டி பயங்காட்டி இதை பேசாத அதை பேசாத. ஐயப்பன் கோயிலுக்குள்ள ஏன் பெண்களை விட சொல்ற? அங்க உனக்கு ஓட்டு விழாது. இந்த கருத்தை எதிர்ப்பவன் என் வாக்காளன் இல்ல, இந்த கருத்தை ஏற்பவனேவனோ அவனே என் வாக்காளன். ரஜினிகாந்த் எதுக்கு அதிகமா விமர்சிக்கிறீங்க? அவர் ரசிகர்களா உங்களுக்கு ஓட்டு போடணும். ரஜினிகாந்த் ரசிக எனக்கு அப்புறம் ஓட்டு போடுவான், அவர் ரஜினிக்கு தான் போடுவான். ஏ ஒரு அடிப்படை வேணாம் மேடம், பயங்காட்டு ஒரு நியாயமா காட்டு. நான் பயப்படுற ஆளாவும் தெரியல இல்ல உனக்கு, விடு விடுப்பா. என்ன என்னது, எங்க போனாலும் பயங்காட்டுறது. நீங்க எப்படி இப்படி பேசுனீங்கன்னா பிற அவங்கெல்லாம் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. நான் காலில் விழுந்து விட்டாலும் போட மாட்டான்டாவேன். விழுறா விழுறா. என் இனக்கூட்டம் பெரிது, 85 விழுக்காடு தமிழன், மான தமிழன் இருந்தான் அவன். என்றைக்கு இன உணர்வு மான உணர்வு கொண்டு நிமிர்கிறானோ அன்றைக்கு தமிழ் தேயர்கள் கையில் ஆட்சி அதிகாரம் வந்துடும். ஆட்சி அதிகாரம் வந்த பிறகு தானாக தமிழ் எல்லா இடங்களிலும் முளை. அதுவரை தமிழ் தேசிய பிள்ளைகள் நீராக இருக்க வேண்டிய இடத்தில் நீராக இருப்போம், நெருப்பாக எரிய வேண்டிய இடத்தில் நெருப்பாக எரிவோம். எங்கும் உட்புந்து போகும் நீர், அதுக்குள் நுழையும் இதுக்குள் நுழையும் அதுக்குள் நுழையும் போயிட்டே இருப்போம். எங்கு நெருப்பாக மாற வேண்டுமோ அங்கு மாறும். இன்னைக்கு நேற்றைய கனவில்ல ராஜா, இது பல ஆயிரம் ஆண்டுகளாக நமது இன முன்னோர்கள் தூக்கி சுமந்து வந்த கனவு. 40 வருஷமா பாடிக்கிட்டு இருக்கேன்றாங்க ஐயா சக்திவேல் முருகனார் பாருங்க, 40 ஆண்டுகளா. அடையாளம் கண்டு தமிழ் சமூகம் போற்ற வேண்டிய ஒரு பெருந்தகை ஐயா மாச விக்டர் அவர்கள் கால் நூற்றாண்டுக்கு மேலே புத்தகங்களை எழுதி, 150 மேற்பட்ட புத்தகங்களை கொண்டாடல தமிழ் சமூகம். எங்கெங்கு தமிழ் தேசிய இனத்திற்கு பெருமை மிகு அடையாளங்கள் இருக்கிறதோ அதை எல்லாத்தையும் மறைப்பான். சொல்லு, வாவுசிய பேச சொல்லு, திருவிக்கா பேச சொல்லு, மறைமலை அடிகளை பேச சொல்லு. நாம மட்டும்தான் தொடர்ச்சியா திருவிக்காவுக்கு, மறைமலை அடிகளுக்கு, கியாப்பி விஸ்வநாதத்துக்கு நினைவை போற்றுவோம்னு சோரொட்டி வெட்டி கொண்டாடிட்டு. ஏன் அதை செய்யறதுக்காக நம்ம வந்தே இருக்கோம். நம்மளை எல்லாம் பார்க்கும்போது எப்படி நினைக்கிறேன், எப்படி நினைக்கிறேன்னா, அத்தாடி ஒரு ஒரு விடுதியில் உங்களால் தம்ப முடியாதான் பாருங்க. சாப்பிட்டுட்டு கை கழுவிட்டு வரேன், என் மனைவி கை கழுவி இப்படி போகிறாங்க, 4-5 பேர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க குடும்பமாக. என்னை இப்படி போய் பார்த்து, ஏ சீமான் சீமான் வெரி டேஞ்சரஸ் ஃபெல்லோ, என்னை சொல்கிறா வெரி டேஞ்சரஸ் ஃபெல்லோ, நான் இரடா பண்ணுறது. தமிழ் தமிழர் தமிழர் உரிமை தமிழர் நாடு என்று பேசுவது அவ்வளவு கசப்பார் பாருங்க, எத்தனை பேர் கொந்தளிச்சா பாருங்க. என் இறைக்கு முன்பு என் தாய்மொழியில் கவிப்பேரரசு வைரமுத்து கேட்டாங்கல்ல, கோயிலை கட்டினவன் தமிழன், அதுக்கு கல் உடைச்சி சாரம் கட்டி ஏத்தனவன் தமிழன், உள்ள இருக்கிறவன் தமிழன், கடவுள் கும்பிட போறேன் போறான் தமிழன். அப்புறம் எதுக்குடா அங்க ஒரு சமஸ்கிருதத்துல புரியாத ஒரு மொழியில மந்திரம் தமிழ்ல சொல்லி தொலைகடா, நீங்க வேணா எழுதி வைங்க தமிழில் மந்திரம் சொல்லுங்க, நல்ல பருவத்துக்கு மழை பெய்யும், ஒரு நோய் நொடி வராது, நல்ல விவசாயம் வரும். ஏதோ ஒரு காட்டு பாசையில போயிட்டு போயிட்டான், நீ வந்து மறுபடியும் தமிழ்ல மந்திரம் சொல்றான்னு முருகன் கேட்கிற மாதிரி நம்மகிட்ட அவ்வளவு பெரிய கோயில கட்டிட்டு ஒருத்த வெளியில நிக்கிறான் பாருங்க வாட்ச்மேன் மாதிரி, நம்ம பாட்டேன் அவனுக்கு அது தேவையா? பாத்தியல சிலைய உள்ள வைக்க சொல்லி பாராட்டான். அப்ப சிலையை திறந்து வச்ச ஐயா கலைஞர் அவர்கள் அது உள்ள வைக்கல பாட்டன் சிலையை எடுத்த மாதிரி, அண்ணா
இங்கே நம்ம பாட்டேன் ராஜராஜன் மன்னன், மன்னன் அண்ணனை பார்க்க, அண்ணன் மன்னனை பார்க்க. உடனே இதே மாதிரி முன்னாடி இருந்த ஒரு கேடு கட்ட கூட்டம் கைதட்டியா சூப்பர் தலைவா, கதை முடிஞ்ச அவன் இன்னைக்கு வரைக்கும் வெளியில வாட்ச் மேனா நிக்கிறான். அங்க உடையாளூர்ல போனா ஒரு ஐயா இருக்காரு, ஒரு சாஞ்ச கூரையில அதே லிங்கம் போல ஒரு சிலை இப்படி இப்படி சாஞ்சிருக்கு. என்னை பார்த்தோன்னு அழுகிறாரு, நீ யாவது உன் தாத்த இருக்கதா பண்ணி விடு. என்ன பண்ண இவங்க கிட்ட சொல்லி ஒரு மண்டபம் கிட்ட சொல்லு. 1000 ஆண்டுக்கு மேல காத்திருந்த என் பாட்டே ஒரு 5 ஆண்டு இருக்க மாட்டாரா, இருப்பா வந்து கட்ட கொடுமை. எந்த உனக்கு பெருமையும் எந்த ஒரு அடையாளமும் உனக்கு இருந்துடக்கூடாது. சிலப்பதிகாரத்தை இழிவா பேசுவது, ஐயா இமயவன் கூட சொன்னாங்க பாருங்க, தமிழ் பக்தி இலக்கியங்களை கேவலமா பேசுவது, தமிழனுக்கு எந்த பெருமையும் இருந்துடக்கூடாது. இதுல இவனுக்கு இருக்கிற சாதிய நோய், சாதி மத உணர்ச்சி நோய், இந்த ராஜராஜ சோழன் மட்டும் இருந்திருந்தான்னு வச்சுக்கிறீங்களா, பல பேரை கொண்டிருப்பான், கட்டி வச்சே கொண்டிருப்பான். ராஜராஜ சோழ உடையார், ராஜராஜ சோழ தேவேந்திரர், ராஜராஜ சோழ பன்னியர், ராஜராஜ சோழ தேவர், ஒருத்தனுக்கு இத்தனை சாதியா இருக்கும் நீ, என்ன கொடுமை இது. அங்க பக்கத்துல ஒரு சோறுட்டி, அரசனுக்கு அரசன் அருண்மொழி சோழன் தமிழ் பெரும் பாட்டன், எப்படி என்ன சாதித்தீர்கள் சீமானும் அவன் பிள்ளைகளும், இந்த சாதிச்சுக்க மாதிரிதான் சாதி. இப்ப அடுத்த பிரச்சனை ஆரம்பிப்போம். பழனியில் கோயில் புதுப்பிக்கப்படுது, குடமுழுக்கு நடக்கும்போது தூய தமிழில் சொல்லுங்க. சொல்லாத எங்க ஐயா இருக்காரு, குடி குடி விட அவர் ஆளாக குடமுழுக்கு பண்ணி 1500 கோயில்ல குடமுழுக்கு பண்ணவருக்கு பழனியில பண்ண தெரியாதா, வெளிநாட்டுலாம் போய் பண்ணவர் சொந்த ஊர்ல பண்ண மாட்டாரா. அடுத்த சண்டை அதுதான். நான் என்னென்ன ஏ நீங்க ஆழமா சிந்திச்சு பார்த்தீங்கன்னா, விநாயக சதுர்த்திக்கு பொது விடுமுறை, கிருஷ்ண ஜெயந்திக்கு பொது விடுமுறை, அரசு விடுமுறை இருக்கு, சரஸ்வதி பூஜைக்கு பொது விடுமுறை இருக்கு, ஆயுத பூஜைக்கு விடுமுறை இருக்கு, குருநானக்கு பிறந்ததுக்கு விடுமுறை இருக்கு, மகாவீர் ஜெயந்திக்கு விடுமுறை இருக்கு. ஆனால் தமிழ் இறைவன் அவனே சொல்றான் தமிழ் கடவுள்னு, அவருடைய குரு அவருடைய ஜெயந்திக்கு பொது விடுமுறை இல்லை. இதை வந்து நான் வந்து அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது கேட்டேன், எங்கள் தைப்பூசத்துக்கு நீங்கள் வந்து பொது விடுமுறை விடுங்க. அந்த அம்மா என்ன நினச்சாங்க தெரியல, அந்த நேர நாயக்கர்கள் என்னை கடுமையாக திட்டிருந்தாங்க. அவர்களை மகிழ்விக்க என்னை சரி இது பண்றதுக்கு, திருமல் நாயக்கர் தைப்பூசத்தில் பிறந்தார், அவருடைய இதை நான் வந்து விடுமுறை விடுவேன், அதை அரசு பிள்ள. அப்புறம் 6 மாசத்துல இறந்துவிட்டேன். இப்பவும் முதலமைச்சிட்டு கேட்டிருக்கேன், நான் போய் மறுபடியும் கேட்டேன், ஐயா எப்படியாவது அவர் அவர் என்ன சொல்றாரு, நானும் பெரிய முருகபக்தன்ங்கிறார், என் தோட்டத்தில் சொந்தமாக கோயில் கட்டிருக்கேங்கிற, தயவு செய்து விடுங்கய்யான்னு கேட்டுது. இந்த ஆண்டு விடலை, அடுத்த ஆண்டாவது விடட்டும். தமிழக அரசை 5ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை நீக்கியமைக்கு பாராட்டியிருக்கோம், கடுமையான அழுத்தம் கொடுத்து பேட்டிகளை கொடுத்து தான் அதை நிப்பாட்டிருக்கு. அதே போல தஞ்சை மண்டலத்தை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கின்றோம், மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு நாம் கோரிக்கை வச்சோம், அதை நிறைவேற்றியிருக்கிறார்கள், அதற்கு நன்றியும் பாராட்டுகளும். அதே போல நம் ஈழத்தமிழ் சொந்தங்களுக்கு இரட்டை குடியுரிமை பெற்றுத்தர வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். 7 பேர் விடுதலையும் வலியுறுத்தியிருக்கிறோம். அவர்களால் முடிஞ்சால் செய்யட்டும், இல்லை என்றால் நாம் முடியும் போது அது செய்து விடுவோம். அவ்வளோதான் அது செய்யறது.